வெல்கம் டு குக் வித் மீ. இன்னைக்கு நாம பார்க்க போறது டவா சிக்கன். அது செய்ய தேவையான பொருட்கள் இதோ. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்ன, 3 டேபிள்ஸ்பூன், பூண்டு 5 பல், இஞ்சி 1 இன்ச் துண்டு, கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன், சிக்கன் 300 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1 கியூப் கியூபாக கட் பண்ணிக்கோங்க, கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை 1 டீஸ்பூன். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு டவாவில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 5 பல்ல பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும். இப்போ 300 கிராம் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து டவால அடி பிடிச்சிடாமல் இருக்க அப்படியே மெதுவாக பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டில் பாதியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேக வேக அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குது. இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக அந்த பேஸ்ட் எல்லா பக்கமும் எல்லா பீஸுக்கும் போகிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாம் சேர்த்து நல்லா சிக்கனோட எல்லா பீசஸ்க்கும் இந்த மசாலா போகிற மாதிரி மெதுவாக தட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் டவால ஒட்டிக்கும். இப்போ இந்த ஒரு வெங்காயத்தை கியூப் கியூபாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஷ்ஷு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, மசாலா எல்லாமே நல்லா இதாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக மீதி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸ்லேயும் நல்லா மசாலா ஒட்டியிருக்கு. அந்த 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக நீல வாக்கில் நறுக்கி அதை இப்போ சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.